ஒவ்வொரு ஆண்டு விடியா திமுக அரசால் தயாரிக்கப்படுகின்ற ஆளுநர் உரை மறுபதிப்பாக உள்ளது என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை என்றும் திமுக அரசு ஒரு கமிட்டி அரசாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி 50 லட்சம் கையெழுத்து வாங்கியும் நீட்டை ஒழிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் திமுக அரசு மக்கள் காதில் பூ சுற்றுவதாக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விமர்சித்தார்.